இந்த இனிய மாலை பொழுதில் கவிக்கோவை முன்னிட்டும் ஹைகோவை முன்னிட்டும் குழுமியிருக்கிற இலக்கிய ஆளுமைகளுக்கும் இலக்கிய ஆர்வலர்களுக்கும் எனது வணக்கங்கள். இந்த நிகழ்வில் சிறப்புரையாற்ற வந்திருக்கிற மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் கவிஞர் கனிமொழி அவர்களே, இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்று விழா பெயருரையாற்ற இருக்கிற ஐயா எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களே, இந்த நிகழ்வு இவ்வளவு சிறப்பாக நடைபெறுவதற்கு காரணமாக இருக்கிற இயக்குனர் என்று சொல்வதா, கவிஞர் என்று சொல்வதா, இரண்டையும் சேர்த்து கவித்துவ இயக்குனர் லிங்குசாமி அவர்களே, நண்பர் பிருந்தா சாரதி அவர்களே, நண்பர் நல்லை ஜெயந்தா அவர்களே, அண்ணன் ஜெயபாஸ்கரன் அவர்களே, மற்றும் இங்கே இருக்கிற ஐயா ராமகுருநாதன் அவர்களே, ஆர் சிவக்குமார் அவர்களே, அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை இந்த இனிய தருணத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நூல் மதிப்புரை என்று சொன்னால் நூலை முழுக்கவும் படித்துவிட்டு அந்த கவிதைகளில் ஒவ்வொன்றாக இங்கே எடுத்து சொல்லி கொண்டிருப்பது என்பதால் அதன் பிறகு அந்த புத்தகத்தை வாங்குகிறவர்களுக்கு அதன் மீதான சுவாரஸ்யம் குறைந்து போய்விடும் என்கிற காரணத்தினால் அதில் இருக்கிற நான் கவிதைகளை சொல்லப்போவதில்லை. ஆனால் இந்த கவிதை தொகுப்பு எவ்வளவு மதிப்பு கொண்டது என்பதை, இதை யார் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்பதை சொல்வதன் மூலமாகவே நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இயக்குனர் லிங்குசாமி அவர்கள், இன்றைக்கி தமிழ் திரை உலகில் இருக்கிற இயக்குனர்களில் கவித்துவமான இயக்குனர்கள், கவிதை ஆர்வமுள்ள இயக்குனர்கள் யார் யார் இருக்கிறார்கள் என்று ஒரு பட்டியல் நீங்கள் எடுக்க வேண்டும் என்றால் லிங்குசாமியினுடைய நண்பர்களுடைய பட்டியலை எடுத்தால் போதும். அத்தனை பேரையும் தன்னுடைய வசீகர வளையத்துக்குள் வைத்திருக்கக்கூடிய அற்புதமான கவிதை உள்ளம் கொண்டவர். நான் நிறைய அவருடைய கவிதைகளை சொல்லலாம், ஆனால் நண்பர் ஜெயபாஸ்கரன் அவர்கள் அழகாக இங்கே சொல்லி சென்றுள்ளார். ஒரே ஒரு கவிதையை மட்டும் சொல்கிறேன், ஞாபகத்துக்கு வராத எல்லா பேரும் நல்ல பேராகி விடுகிறது. நல்ல பேருப்பா, ஞாபகத்துக்கு வரலாமா மகன்? ஞாபகத்துக்கு வராத எல்லா பேர்களும் நல்ல பேராகி விடுகின்றன என்று இந்த ஒரு கவிதையை பற்றிமா நிறைய அவருடைய லிங்கு ஒன்று லிங்கு ரெண்டு, ஒரு மரம் தன்னை செல்ஃபி எடுத்துக் கொள்ளுகிறது என்று தலைப்பையே கவிதையாக வைத்த ஒரு கவிதை தொகுப்பை நாம் அறிவோம். இந்த கவிதை தொகுப்பை, இந்த 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 போட்டியை நடத்துவதற்கு அவர் எடுத்துக்கொண்ட ஆர்வத்தை பார்க்கிற போது பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா நான் அவருடைய படத்துக்கு இப்போ அனைத்து பாடல்களையும் எழுதியிருக்கேன். அவர் எவ்வளவு பரபரப்பாக இயக்குனராக வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்று எனக்கு தெரியும். அந்த பரபரப்புக்கு மத்தியிலேயும் இது ஒரு பெரிய வேலையாக வைத்து கொண்டு நைட்டு 12 மணிக்கெல்லாம் ஃபோன் பண்ணுவார். அப்படிலாம் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. எனவே இந்த நூலினுடைய மதிப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இப்படி எவ்வளவு ஆர்வத்தோடு கவிஞர்களை இணைத்து கொண்டு அதை தேர்வுக்குழு என்று ஒன்று வைத்து தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்பதிலேயே நாம் புரிந்து கொள்ள முடியும். அந்த வகையில் நான் கவிக்கு அவர்களுக்கும் எனக்குமான சில தொடர்புகளை மட்டும் இங்கே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கவிக்கோ அவர்களின் தலைமையில் நான் வந்து ஏராளமான கவியரங்கங்கள் பாடியிருக்கேன். இப்போ ஈரோடு புத்தக கண்காட்சியாக இருக்கட்டும், சென்னை தமிழ் புத்தக சென்னை புத்தக கண்காட்சியாக இருக்கட்டும், அண்ணா நூற்றாண்டு விழா கவியரங்கங்கள்னு ஒரு வருஷம் அண்ணா நூற்றாண்டு விழாவை திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டாடிய கலைஞர் ஆட்சியில், அப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதத்திலேயும் ஒவ்வொரு மாதத்திற்கும் அவருடைய தலைமையில் நிறைய கவியரங்கங்கள் நான் கலந்துகிட்டு இருக்கிறேன். அதே போல் வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்தில் அவருடைய தலைமையில் நிறைய கவியரங்கங்கள் நான் பாடியிருக்கிறேன். கவிக்கோ அவர்கள் முத்தாய்ப்பாக ஒரே ஒரு என்னை பற்றி ஒரு விமர்சனம் ஒன்றே ஒன்று வைத்தார். மனிதனுக்கு ஏன் முதுமையில் நடக்கிறது என்கிற தலைப்பிலே நான் கவிதை பாடி முடித்துவிட்டு வந்த பிறகு இறுதி உரையில் அவர் பேசும்போது சொன்னார், எனக்கு மட்டும் பொருளாதார வசதி இருந்தால் விவேகாவின் இந்த கவிதைகளை நான் திரைப்படமாக எடுப்பேன் என்று சொன்னார். அதுதான் என் கவியரங்க வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய கௌரவமாக நான் பார்த்தது. அந்த வகையில் கவிக்கோ அவர்களோடு நிற்கும் நிறைய நிறைய கவியரங்கங்கள்ன்றது ஒரு 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் நடக்கும், அவ்வளோதான். ஆனால் அந்த தொடர்வண்டி பயணம், அவருடைய அறைக்கு பக்கத்தில் இருப்போம், திடீர்னு உணவு இடைவெளியின் போது சந்திச்சுக்குவோம், அந்த அனுபவமே ரொம்ப ஒரு அற்புதமான அனுபவமாக இருக்கும். நிறைய பாடல்களை பற்றி தான் பேசுவார். இவர் தான் பாடல் எழுதுறது இல்லையே, ஏன் பாடல்களை பற்றி இவ்வளவு கூர்ந்து கவனிக்கிறார் என்று கூட எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அண்ணன் பழனி பாரதி அவர்கள், நண்பர் முத்துக்குமார், ஜெயந்தா போன்றவர்களெல்லாம் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறப்போ பாடல்களை பற்றி தான் அவர் நிறைய, அந்த பாடலை யார் எழுந்து, இந்த பாடலை யார் எழுந்து, இந்த பாடல் ஏன் இப்படி இருக்குது என்பதை பற்றியெல்லாம் அவர் ரொம்ப கூர்மையாக பேசுவார். அதே போல் கவிக்கோ அவர்களை பார்ப்பதற்கு ஒரு ஒரு அச்சம் ஊட்டக்கூடிய உருவம் கொண்டவர். பாரதிதாசனுக்கு பிறகு ஒரு உருவ பொலிவு கொண்ட ஒரு கம்பீரமான கவிஞர் என்று சொன்னால் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் தான். இப்போ ஒரு சின்ன சம்பவம், சுந்தரராமசாமி அவர்கள் தான் வந்து தன்னுடைய பால்ய நண்பன் கிருஷ்ண நம்பியோடு மௌனியை சென்று சந்தித்த ஒரு அனுபவத்தை எழுதியிருப்பார். மௌனியை போய் சந்திக்க வேண்டும் என்பதற்காக பேருந்து பிடித்து 2 பேரும் போகிறாங்க.
போகும்போது இந்த மனிதர் எப்படி நம்ம எதிர்கொள்வார்? ஒரு தாம்பீகமாக இருப்பாரா? வணக்கம் வைத்தால் கூட சக எழுத்தாளர்களுக்கு வணக்கம் வைக்காத, முகத்தை முக்கோணம் மாதிரி வைத்துக்கொண்டு வானத்தை நோக்கி நடக்கிற எழுத்து பரம்பரையை சார்ந்தவரா? இவரை எப்படி நாம் அணுகப் போகிறோம் என்றெல்லாம் அச்சப்பட்டுக் கொண்டே அவர்கள் பயணிக்கிறார்கள். போய் அங்கே மௌனியை சந்திக்கிறார்கள். கொஞ்ச நேரம் மௌனியோடு பேசுறாங்க பெரிய இணைப்பாயிடுது. முடித்து விட்டு வருகிற போது சுந்தரராமசாமி அவர்கள் அந்த சந்திப்பை பற்றி எழுதுவார். நான் கூட மௌனியை பற்றி என்னவோ நினைத்துக் கொண்டிருந்தேன், ஆனால் ஒரு புல்லுக்கட்டை நீக்கினால் பின்னாலேயே வரும் ஆட்டுக்குட்டியை போட்டிருந்தார் அவர். எனக்கு கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களை பார்த்த போதும் அப்படித்தான் தோன்றியது. பார்ப்பதற்கு அவருடைய உருவம் கம்பீரமாக இருக்கும், அவருடைய குரல் கம்பீரமாக இருக்கும், ஆனால் அவரிடத்திலே நெருங்கி பேசிவிட்டால், எந்த இடத்தில் தொட்டால் அவர் திறந்து கொள்வார் என்பதை அறிந்து கொண்டால், கவிக்கோ அப்துல் ரஹ்மானோடு ஒரு குழந்தை மாதிரி பழகலாம் என்கிற அனுபவத்தை பார்த்தவன் நான். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய கவிதை உத்திகளில் பல்வேறு கவிதைகள் நிறைய வந்து எலிமறி கவிதைன்னாங்க, சென்ட்ரியோ கவிதைகள் கொண்டு வந்தாங்க, ஆனால் கவிக்கோ அவர்கள் அதை எடுத்துக்கொண்ட ஹைக்கோ கவிதைகள் தான் பெரும் வெற்றி பெற்றது தமிழகத்தில். ஏன்னா அதுக்கு முன்னாடி பாரதியார் மட்டும்தான் ஜப்பானிய கவிதை என்கிற பெயரிலே ஹைக்கோவை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். ஆனால் கவிக்கோ அவர்கள் அதை எடுத்து ஒரு மக்கள் இயக்கமாக அதை கொண்டு வந்தார். அதற்கு பிறகு சுஜாதா அவர்கள் அதை அதிகமாக பிரபலப்படுத்தினார் என்று சொல்லலாம். கவிக்கோ அவர்களுடைய கவிதைகளை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கும் போது இந்த இறுதி வரியில வந்து உயிரை வைக்கிற ஒரு அற்புதமான உத்தி, ஒரு கவிதையில வந்து இறுதி வரியில அந்த கவிதையினுடைய உயிர் இருக்கும். ஒரு கருப்பின கவிஞன் எழுதியிருப்பான், ஒரு கருப்பின தாயை நீ நினைத்தால் அவளை அடிக்கலாம் வரைக்கலாம், அவளது கணவன் கண் முன்னே அவளை வன்புணர்வு செய்யலாம், அவள் கண்ணெதிரிலேயே அவளது குழந்தையை கொல்லலாம், நீ என்ன வேண்டுமானாலும் வதையை மேற்கொள்ளலாம் அவளுக்கு எதிரிலே, ஆனால் அதிகாரத்தில் இருக்கிற எதேச்சாதரத்தில் இருக்கிற எல்லையனே உன்னால் ஒன்றே ஒன்று மட்டும் செய்ய முடியாது, அவளது கண்களிலிருந்து ஒரு துளி கண்ணீரை வெளிக்கொண்டாலும் உன்னால் முடியாது. ஏன்னா இந்த கொடுமைகள் எல்லாவற்றையும் அவள் கண்டு வந்திருப்பாள் அல்லது கடந்து வந்திருப்பாள். அந்த கவிதையினுடைய உயிர் அந்த கடைசி வரியிலே இருக்கும். அப்படி கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் எழுதிய ஒரு கவிதையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வானத்துக்கும் அவருக்கும் போட்டி நடக்குது. வானத்தோடு அவர் போட்டி போடுகிறார். நான் புன்னகையை எடுத்து வைத்தேன், அது வைகரையை எடுத்து வைத்தது. நான் கண்ணீரை எடுத்து வைத்தேன், அது மழையை எடுத்து வைத்தது. நான் வியர்வை துளிகளை எடுத்து வைத்தேன், அது நட்சத்திரங்களை எடுத்து வைத்தது. நான் கோபத்தை எடுத்து வைத்தேன், அது வெயிலை எடுத்து வைத்தது. நான் காதலை எடுத்து வைத்தேன், அது நிலவை எடுத்து வைத்தது. நான் எண்ணங்களை எடுத்து வைத்தேன், அது மேகங்களை எடுத்து வைத்தது. நான் புது புது லட்சியங்களை நோக்கி நடைபோடும் என் கால்களை எடுத்து வைத்தேன், வானம் தோற்று போனது என்றிருக்கிறார். புது லட்சியங்களை நோக்கி நடைபோடுகிற கால்களை கொண்ட மனிதனுக்கு எதிரிலே எதுவும் இல்லை என்று சொல்லுகிற இந்த அற்புதமான கவிதையை பார்த்து நான் வியந்திருக்கிறேன். அதே போல இந்த முக்கியமான ஒன்றை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் அம்மி கொத்த சித்தியர்கள்லாம் சொன்னார், பாடல் அவரை நோக்கி வந்த பல பாடல்களை வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார். பெரும் பெரும் இசையமைப்பாளர்களோடு நட்பு இருந்தாலும் கூட அவர் பாடல் எழுதவில்லை. ஆனால் ஒரே ஒரு பாடலை தமிழ் திரையுலகில் அவர் எழுதியிருக்கிறார், ஆண் தேவதை என்கிற படத்தில். ஏன்னா அந்த படத்தில் நானும் பாடல் எழுதியிருந்தனால அந்த இயக்குனர் எனக்கு அந்த பாடல் உருவான விதம் குறித்து எனக்கு சொல்லியிருக்கிறார். கவிக்கோவை பார்ப்பதற்கு தாமரா அவர்களும், இயக்குனர் தாமரா அவர்களும், இசையமைப்பாளர் ஜிப்ரானும் ரெண்டு பேரும் போய் அவரை சந்திக்கிறாங்க. ஐயா ஒரு பாடல் எழுதணும் எங்கள் படத்துக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லையா நான் தான் பாடல் எழுதுறது இல்லைங்கிற விரதத்தில் இருந்தேன், எப்படி எழுதுறது அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் பாடல் எழுதுவானா ஐயா, உங்களுடைய கவிதை தொகுப்பிலே இருக்கிற ஒரு கவிதையை நாங்கள் பாடல் செய்து கொள்கிறோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அது சாத்தியமா அப்படின்னு, சாத்தியமா அப்படின்னு ஒரு கவிதையை காட்டுறாங்க. இதை இசைக்குள் கொண்டு வர முடியுமா என்று அவர் கேட்கிறார். இசைக்குள் கொண்டு வர முடியும் என்று சொல்லிவிட்டு அந்த பாடலை பயன்படுத்தியிருக்கிறார்கள். எனக்கு மிக பிடித்த பாடல், நான் உங்களுக்கு பாடுறேன், ரொம்ப சுமாராக பாடுவேன். மலரின் அருமானம் போகும் இடம், குழலின் பாடல்கள் போகும் இடம், அணைந்த சூடர்கள் போகும் இடம், அதுதான் நாமும் போகும் இடம். மலரின் அருமானம் போகும் இடம், குழலின் பாடல்கள் போகும் இடம், அணைந்த சூடர்கள் போகும் இடம்,
அதுதான் நாமும் போகும் இடம், போகும் இடம் நாம் போகும் இடம், நாம் போகும் இடம் நாம் போகும் இடம். மாதா கோயில் ஜெப ஒலி, பள்ளி வாசல் அழைப்பொலி, இந்து ஆலய மணி ஒளி, எல்லாம் ஒன்றாய் போகும் இடம். அந்த இடம் நம் சொந்த இடம், அனைத்து பொருளும் வந்த இடம். அங்கே மதங்கள் எதும் இல்லை, அமைதிக்கென்றும் சேதம் இல்லை. அப்படின்னு நீங்க முடிஞ்சா இன்னைக்கு போயிட்டு யூடியூப்ல அதை அந்த பாடலை கேட்கலாம். அவ்வளவு ஒரு அற்புதமான பாடல். அப்படி மலரின் நறுமணம் போகும் இடத்திற்கு, குழலின் பாடல்கள் போகும் இடத்திற்கு, அணைந்த சுடர்கள் போகும் இடத்திற்கு சென்றிருக்கிற கவிக்கோவுக்கு எடுத்திருக்கிற இந்த நிகழ்வை நான் நெகிழ்வோடு பார்க்கிறேன். இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த இயக்குனர் லிங்குசாமி உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.